அதாவதுங்க, வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். எனக்கான திறமையை, வாய்ப்பை நம்ம தான் திறமையை வளர்த்திக்கணும், வாய்ப்பை நம்ம தான் தேடிக்கணும். இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு அப்படியே என்ன சொல்லலாம், புல் அரிச்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் நடந்துச்சு. என்ன ஏன் சொல்கிறேன், ஏன் இவ்வளோ பில்டப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு தெரு நாய், வெளிநாட்டில் வாழ்கிற இந்த தெரு நாய் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் போய் வாலண்டியர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாக்கிங் கிராஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சிக்னலில், அந்த சிக்னலில் வாக்கிங் கிராஸில் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது மக்கள் கிராஸ் பண்ணும்போது ஏதாவது கார் போச்சு அப்படின்னா அதை அந்த காரை பார்த்து சத்தமாக குழச்சி நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி, டெய்லியும் யார் இதுக்கு ட்ரெயின் பண்ணல இதை வந்து பெய்யதுன்னு யாரும் சொல்லிங்க, அந்த தெருவில் இருக்கிற ஒரு நாய், அதுவாகவே இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கு. அந்த அந்த ரூட்டில், அந்த நாட்டில் இந்த ஹீரோ டாக் அப்படின்னு சொல்லி இந்த டாகை அவங்க கூப்பிட்றாங்க. அதாவது வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும், வாய்ப்பை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த நாய்க்கு இருக்கிற அறிவு பார்த்திங்களா, நம்ம கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி தான் மனிதனும் நம்மளும் ஒரு பிரச்சனையை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் அப், அதை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. அதை சால்வ் கண்டினியூஸாக பண்ணும்பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பாக உங்களுக்கு மாறி உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் எந்த வாய்ப்பை உருவாக்குனீங்க, இல்லை உங்களுக்கு எந்த வாய்ப்பு உங்கள் கண்ணுக்கு தோணுது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். அடுத்த வீடியோ விடைபெறுவது அருண்குமார் மற்றும் தலம் டீம்.